சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டார்கள். அண்ணாமலை போட்டியிடும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அங்கே பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை கோழி விற்றால் ஆடை வெட்டி பிரியாணி போட வேண்டும் என்று மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார். அதன் விளைவாக அண்ணாமலை சொற்ப வார்த்தைகள் வித்தியாசத்தில் கோழி விற்று பிறகு டிபிஆர் ராஜா பிஆர் பாலோடைய பையன் மந்திரி அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ஆடை அவர்களுக்கு வழங்கினார்கள். அதன் விளைவாக கிருஷ்ணகிரியில் திமுக கொடியுடன் சிறுவர்களையும் சேர்த்து கொண்டு திமுக நிர்வாகிகள் திரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய படத்தை ஆட்டின் தலையில் மாட்டி அண்ணாமலை ஆடு பலியாடு என்று மிக கேவலமாக கோஷமிட்டு அந்த ஆடை நடு ரோட்டில் வைத்து ஒரே வெட்டாக வெட்டினார்கள். பிறகு அங்கே உள்ள தொண்டர்களெல்லாம் கோஷம் போட்டார்கள். அங்கே பப்ளிக்கு பஸ்ஸு போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. அங்கே உள்ள மக்கள்களும் பெரிய அழுத்தியிருந்தார்கள். அந்த படத்தை யூடியூப் மூலமாகவும் மற்றும் மீடியாக்கள் மூலமாகவும் பரவி விட்டு அதை பார்த்த எனக்கு மிக மன உளைச்சல் ஏற்பட்டு நான் பாஜகவுடைய உறுப்பினர் என்பதால் நான் டிசிபிக்கு மற்றும் செக்ரட்டரி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து மனு அனுப்பி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இதை கண்டிக்க வேண்டும், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அனுப்பியிருந்தேன். அந்த மனு வந்து 14 ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் மூலம் இந்த பொதுநல வழக்கு மோகன்தாஸ் ஆகிய பாஜக உறுப்பினராகிய நான் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணி இன்று விசாரணைக்கு நீதியரசர் முன்பு மாண்புமிகு பொறுப்பு நீதிபதி மகாதேவர் நீதியரசன் முன்பு வந்தது. அது எனது சார்பாக வழக்கறிஞர் டிஎஸ் மணி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வாதாடினார். இது சித்திரவதை, விலங்குகள் சித்திரவதை சட்டத்தின்படி மிகவும் குற்றமாகும். ஒரு பாஜக தலைவருடைய படத்தை மாட்டி பலியாடு அண்ணாமலை என்று கோஷமிடுவதும் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பீதியை கிளப்புவதும் போன இரு தரப்புகளுடைய மோதலை உண்டாக்குவதுமாக இருந்து வருகிறது. இது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக திறம்பட வாதாடினார். இதை கேட்ட நீதிபதிகள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று கடுமையாக அரசு வழக்கறிஞரை பார்த்து கண்டித்தார்கள். இந்த மனு மீது ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்கும்படி நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். நீதியரசருக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்குள் நாங்கள் பதிலளிக்கிறோம் என்று அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் குமரேசன் அவர்கள் நாங்கள் ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்கிறோம் என்று நீதிபதியிடம் சொன்னதனால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது ஒரு வாரத்துக்குள்.